نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, உலுஹியாவு தொடர்பாக பல ஆதாரமான ஹதீஸ்கள் இருந்தபோதும் இன்னும் சில செய்திகள் மக்களுக்கு மத்தியிலே பலகீனமான செய்திகள், நபிகளாரை தொட்டும் ஆதாரமில்லாத செய்திகள் நபிகளாரின் பேரிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறான ஒரு செய்தியாகத்தான் இப்போது நான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கிறது. அதாவது, உலுஹியா கொடுக்கின்ற போது அதிலே அந்த அறுக்கப்படுகின்ற பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும், அதே மாதிரியாக அது சாதாரணமான வெள்ளாடாக இருந்தாலும் சரிதான், அல்லது கம்பளி கூடுதலாக மூடியிருக்கக்கூடிய செம்மறியாடு அதனுடைய முடியாக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நன்மையை கொடுக்கிறான் என்று ஜெயித் பின் அர்க்கம் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் முஸ்னத் அஹமது பின் மாஜா போன்ற கிரந்தத்திலே காணலாம். இந்த ஹதீதை மிம்பர்களிலே அதிகமாக இந்த உலுஹியாவுடைய காலத்திலே மக்கள் ஓதுகிறார், சொல்லுகின்றார்கள், மக்களுக்கு ஆசை ஊட்டி கூறுகின்றார்கள். அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த செய்தியை அடித்து சொல்வது கூடாது என்பதுதான் ஹதீஸ்களை விதியாகும். ஒரு ஹதீஸ் பலகீனமான ஹதீஸாக இருந்தால் அந்த ஹதீதை மக்களுக்கு சொல்கிற போது அதை சொல்லக்கூடிய விதி என்ன என்று ஹதி மதரிசாக்களிலே சாதாரணமாக படித்து கொடுக்கப்படுகிறது. அந்த விதிகளை கையாண்டுதான் அவர்கள் சொல்ல வேண்டும். ஆனால் இன்று ரேடியோவை திறந்தாலும் சரிதான், அதிலே உலுஹியாவை பற்றி பயன் பண்ணக்கூடிய மௌலவிமார்கள், அதே மாதிரியாக ஜும்மாக்களிலே பயன் பண்ணக்கூடிய மௌலவிமார்கள் என்ன கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று தெளிவாகவே அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். நபிகளார் சொல்லாத ஒரு விடயத்தை நபிகளார் சொன்னார்கள் என்று சொல்வது அவன் நரகலோகத்திற்கு போவதற்கு காரணமாக ஆகிவிடும். அது மிகப்பெரும் குற்றமாகும். அப்போ அதனை சொல்லுகின்ற போது எவ்வாறு சொல்ல வேண்டும்? ஒரு பலகீனமான ஹதீஸ் என்றிருந்தால் இவ்வாறு ஒரு பலகீனமான ஹதீஸ் வருகிறது என்று மக்களுக்கு இது ஆதாரம் மற்ற ஹதீஸ் என்று அதை சுட்டிக்காட்டி தான் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு விடயத்தை அவன் சொன்ன குற்றத்திற்கு ஆளாகி விடுவான். அது உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இருந்திருந்தால் அது ஊர்ஜிதமான ஒரு அறிவிப்பாளர் வரிசை மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக, பலகீனமான ஹதீஸ்களை அமல் செய்வதற்கு ஆசை ஊட்டுகின்ற போது கூட அதில் பல நன்மைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் பலகீனமான ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் என்ற அந்த உறுதியோடு அவன் செய்ய தேவையில்லை. இது இரண்டாவது நிபந்தனையாக சொல்லப்பட்ட விடயமாக. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற செய்திகளை நீங்கள் நம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சொல்லுகின்றேன். அந்த ஹதீஸினுடைய முழுவடிவமாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இந்த உலுஹியா சம்பந்தமான செய்தி என்ன என்று கேட்கிறார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது இப்ராஹிம் நபியினுடைய சுன்னா என்று சொன்னபோது இதை செய்வதால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். அதற்குத்தான், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு பின் கேட்கிறார்கள், அப்படி என்றால் அந்த செம்மறியாடில் தான் கம்பளி இதுக்கு எடுப்பார்கள், அதிலே வரக்கூடிய அதற்குமா என்று கேட்டபோது, ஆம், அதிலேயும் ஒவ்வொரு நன்மை இருக்கிறது என்று சொன்னதாக இந்த செய்தி வருகிறது. இது ஒரு பலகீனமான ஹதீஸாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது மற்றொரு ஹதீஸி, அது ஹாக்கிம் இமாம் அவர்களுடைய முஸ்தத்ரக்கல் ஹாக்கிமிலே வரக்கூடிய ஹதீஸ். இதுவும் மக்களுக்கு மத்தியிலே இந்த குறிக்கப்பட்ட காலத்தில் எந்த நேரமும் சொல்லப்படக்கூடிய செய்தி, மக்களை நன்மை செய்வதற்கு தூண்டத்தான் வேண்டும் என்றாலும் பலகீனமான செய்திகளை ஏதோ ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்விடம் இருந்து வந்த வஹி என்று அடித்து சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு சொல்வது குற்றம். இதை செய்கின்ற இந்த தவறை மௌலவிமார்கள் செய்கிறார்கள். ஹதீஸ்களை விதியை படித்து விட்டு அவர்கள் இவ்வாறு
இந்த வார்த்தையை சொல்லாமல், இது பலகீனமான ஹதீஸ் என்று மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் சொல்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக கூறுகிறார்கள், இந்த உலஹியாவை உலஹியாவுக்கு நீ தயாராகி, நீ அதை அறுக்கின்ற போது இன்ன சலாத்தி வனுஸ்கி வமஹ்யாய் வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி இந்த துவா நாம் உஜ்ஜகத்திலே ஓதுவோமே அந்த முஸ்லிமீன் வரை என்ற வார்த்தை வரை அந்த துவாவையும் ஓதிக்கொள்ளுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸினுடைய மொழிபெயர்ப்பிலே வரக்கூடியது ஒவ்வொரு துளியங்கிறது இல்லை, அதாவது எப்படி வருது என்றால், அதனுடைய அந்த முதலாவது துளி உழுகின்ற போது, முதலாவது துளி விழுகின்ற போது அந்த வேளையிலே அறுக்கின்ற பிராணியின் முதலாவது இரத்த துளி உழுகின்ற போது நீ செய்த அனைத்து பாவங்களும் அப்படியே அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அப்ப அதுல வருகிறது குல்லு தன்பின் அமில் அமில்தீஹி, நீ செய்த ஒவ்வொரு பாவமும், அப்ப சிறு பாவம் பெரும் பாவம் எல்லா பாவமும் உனக்கு மன்னிக்கப்பட்டு விடும். எப்போது அந்த பிராணியினுடைய இரத்தம் கீழே முதலாவது துளி உழுகின்ற போது அதனோடு பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று மௌலைமார்கள் சொல்வதை கேள்விப்பாள் நாம் செவியிடுகிறோம். நான் சிறுபிராயத்தில் இருக்கக்கூடிய காலத்திலேயே மௌலைமார்கள் இதை சொன்னதை, நான் ஓதப்போவதற்கு முந்தி சொன்னதையும் கூட கேட்டிருக்கிறேன். எனவே அந்த ஹதீதும் பலஹீனமான ஹதீதாகும். எனவே இது போன்ற செய்திகளை மக்களுக்கு அடித்து சொல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் தற்செயலாக சொல்லிவிட்டால் இவ்வாறு ஒரு செய்தி வருகிறது, இது ஆதாரமற்ற செய்தி என்று தெளிவாக அதை சொல்லிக் கொள்ளுங்கள். இதில் என்னவென்றால், இந்த சில அமல்களுடைய சிறப்புகளை சொல்வதற்கென்று சில கிரந்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிரந்தங்களை எழுதியையும் அறிஞர்கள் அதில் பல ஹதீஸ்களையும் எழுதிவிட்டார்கள். பலகீனமானது ஆதாரமானது எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார்கள். அதில் இது சஹீஹானது இது லைபானது என்று இனம் காட்டாமல் அது இந்த கிரந்தத்திலே வருகிறது என்று மட்டும் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். சில இமாம்கள் இனம் காட்டியிருக்கிறார்கள். இப்போது மௌலைமார்கள் என்ன செய்கிறார்கள், அழகான கருத்தாக இருக்கிறது என்று கருதி அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள், அதை அப்படியே மிம்பரிலே மக்களுக்கு ஆசை ஊட்டுவதற்கென்று சொல்லிவிடுகிறார்கள். இதை நாங்கள் தவிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தில் வர வேண்டிய உலமாக்கிடம் வர வேண்டிய இல்முக்கு கொடுக்கிற ஒரு மிக சிறந்த பண்பு என்னவென்றால், நாங்கள் உம்மத்துக்கு நபியை தொட்டும் ஒரு ஹதீதை சொல்லுகிற போது அது ஆதாரமானதா என்று இனம் கண்டு அதை சொல்ல வேண்டும். அதை இனம் பார்க்கின்ற போது அதில் பலவீனமும் இருக்கிறது ஆதாரமும் இருக்கிறது என்று நாம், அதாவது அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு இருந்தால், ஒருவர் பலவீனமானதுங்கிறார் ஒருவர் ஆதாரமானது என்று சொன்னால், அந்த கருத்து வேறுபாடிலே நாங்கள் ஒரு தெளிவை எடுப்பதற்கு முயற்சி செஞ்சு அதன் பின்னால் தான் நாம் சொல்ல வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் ஹதீஸை சொல்லிவிட வேண்டும் என்ற அவசரத்திலே நாங்கள் மக்களுக்கு என்ன இது தெரிய போகிறது சொல்லிவிடுவோம் என்று சொல்லிவிடக் கூடாது. அதனால் பொய்யான செய்திகள் நபிகளாரின் பெயரால் பரவிவிடும். நாங்கள் குளிக்கச் சென்று நெருப்பை வாரி போட்டதாக ஆகிவிடும், சேரை வாரி போட்டதாக ஆகாது நரகத்துக்கு போனதாக ஆகிவிடும். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லாத விடயத்தை சொல்லுகின்றவருக்குரிய இடம் நரகலோகம். எனவே இந்த எச்சரிக்கையை கவனத்தில் கொள்வோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.